நேச்சர் மாங்க்ஸ் மரச்சக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி. தொன்று தொட சமூக மக்கள் அனைவருக்கும் இந்த விஜயனிக்கின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நேச்சர் மாங்க்ஸ் ஆர்கானிக் ஆயில் பிரசன்ட் ஷெஃப் YKU வலுவன் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம வந்துட்டு அற்புதமான ஒரு டிஷ்ஷை வந்துட்டு சமைக்க போறோம். அந்த டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சப்பருடைய சிக்கன் சுக்கா. ஓகே, ஸோ அஞ்சப்பர் சைடில் தான் நம்ம வந்துட்டு சிக்கன் சுக்கா சமைக்க போயிடும். எஸ், சிக்கன் சுக்கா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எல்லா ஃபுட் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கும் தான். பட் ஆனால் எனக்கு வந்து மட்டன் சுக்கானா ரொம்ப பிடிக்கும். ஸோ சுக்கா ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது செம்மி கிரேவியாகவும் அதுள்ள வந்து இதாகவும் இருக்கும். சாப்பிட்ற ஸ்டார்டருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு செம்மையாக இருக்கும். பரோட்டா கூடலாம் வந்துட்டு அடிப்பொழி. எஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்துட்டு வீட்டில் சமைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்ல எண்ணெய். ஸோ நேச்சர் மாங்க்ஸ் ஆர்கானிக் ஆயில், அதாவது வந்துட்டு அவங்க சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து சீட்ஸ் வாங்கி அவங்க வந்துட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி தான் மரச்செக்கில் வந்துட்டு ஆட்டி அவங்க வந்துட்டு எண்ணெயை வந்து வித்தவுட் எனி கெமிக்கல் ஆட் பண்ணாமல் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பியூரா இருக்கும், ஆர்கானிக், இட் இஸ் வெரி ஹெல்த்தி டு ஈட். ஸோ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இதை ஆட் பண்ண போகிறோம். ஆமாம் இல்லையா? ஸோ செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம வந்துட்டு ஊற்றிருக்கோம் சட்டியில். அதுவும் இல்லாமல் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சூப்பராக வந்துட்டு அந்த ஃப்ளேவர்லேருந்து பயங்கரமாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கோம். சார், இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோமும் சேர்த்துக்கிறேன். சோம் பிக் பாஸ் சோமா? சோம்புண்ணா, சோம்பு. அடுத்து 2 இன்ச்சு அளவு லவங்கப்பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், அதே மாதிரி ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து நல்ல மனம் கொடுக்கறதுக்காக 2-3 இனுக்களவு கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா இதுமாதிரி பொரிந்து வரும்போது 5-6 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். அது நன்றாக வாட்ட வேண்டும். முந்திரியா? முந்திரி தானே போடணும், எல்லாம் வாயில போட்டீங்களா? முந்திரி போட்டேன். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல, இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். போட்டுட்டா? இதுல வந்து போடலாம் ஒரு 10-15, அதுவும் வேணும். அது வேணுமா? கிராம் அளவு முந்திரியும் போட்டோம், போடாச்சு. அப்போது போதும். இப்போ இது கூடவே 20-30 சின்ன வெங்காயத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், சின்ன வெங்காயம் ரொம்ப மஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, நன்றாக கிண்ட வேண்டும். ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அது நிறைய உடம்புக்கு போச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிடுமா? போன எபிசோட் சொல்லிட்டேனா? அதுக்கு நான் வந்து யார் வந்தாலும் இதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா? சாரி. அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு விழுது. ஆமா, கூடையில விழுது. அது போனாட்டி சொல்லிட்டீங்க. போன மாட்டியும் சொல்லிட்டேனா? இப்படிதான் ஓடிட்டு இருக்கா. அடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் இது காரணம் நீங்க சொல்லல, வேணா இப்ப சொல்லலாம். ஆமா, மஞ்சள் நீரமே, மஞ்சள் நீரமே. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்.
குழம்பு மிளகாய் தூள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை நன்றாக வாட்ட வேண்டும். வாட்டி சார் ஒரு ரெண்டு நிமிடம் தான் லேசாக வதக்குனதன் பிறகு இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணியை ஊற்ற வேண்டும். தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக இது கொதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். அது வரைக்கும் லைட்டாக வாட்டணும் இல்லையா? ஃப்யூச்சரில் உங்களுக்கு வரப்போகிற மனைவி ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. நன்றிண்ணா. ஆமாம். இப்போ வெங்காயம் நல்லா ஒரு கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் போஷன் அதிகமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் ஆக்சுவலா வந்துட்டு மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் முன்னாடியா? ஹலோ, நான் எவ்வளோ பெரிய செஃப் தெரியுமா? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிஹைண்ட்வுட்ஸில் ஏதாச்சும் ஒரு குக்கிங் ஷோ ஒன்று கொடுங்களேன். எப்படி சமைக்கிறோன்னு பாருங்கள். பேச்சுலர்ஸ் கிச்சன் ஒன்று பண்ணோம், ஞாபகம் இருக்கா? க்ளோஸ் ஆகிடுச்சு. இல்லை இல்லை இல்லை, அப்போ இப்போ அதை விடுங்க. ஸோ வந்து கொலாபரேஷன் பண்ணுறோம் கரெக்டா? இது பிஹைண்ட்வுட்ஸ் இல்லை, விஜய் நிக்கி அண்ட் செஃப் YKU. ஓகே. ஸோ யஷ்வந்த், இப்போ வந்து நம்ம சேர்த்த இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு, லைட்டாக இந்த தண்ணி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு, அரையிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஆமாம். கூடவே நல்ல மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகுத்தூள் போட்டோன்னே அந்த தண்ணி கொஞ்சம் இன்னும் ட்ரை ஆகும். ஆமாம், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இப்போ நான் கலையை விட்டா இல்லை இல்லை கடினமாக இல்லை கஷ்டமா இருக்கா? நேச்சர் மாங்ஸ் ஆர்கானிக் ஆயில் பிரசன்ஸ் செஃப் YKU வல்வன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு அதாவது அஞ்சப்பர் ஸ்டைலில் வந்துட்டு சிக்கன் சுக்கா செஞ்சுருக்கோம். அது வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சாப்பிட்றது தான் வந்துட்டு டெஸ்டிங். இட்ஸ் டைம் ஃபார் டெஸ்டிங். எஸ், ஸோ சாப்பிட போகிறோம். டேஸ்டிங் டேஸ்டிங் அதான், டெஸ்டிங்கும் டேஸ்டிங்கும் ஒன்று தானே. டெஸ்டிங்க்கு அதுக்கப்புறம் தானே டேஸ்டிங்காக வருது. எப்படி சமாளிக்க முத்தியா? அப்படியே அண்ணனை கூப்பிட்டு போடா. ஓகே, மதன் பாபு மாதிரி சிரிக்கணும். அண்ணா, இட்ஸ் அ வில்லன் சிரிப்பு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? போங்க. ஓகே, ஸோ நேச்சர் மாங்ஸா இவங்க ஆயிலில் நம்ம வந்துட்டு சமைச்சிருக்கோம். இவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்காக வந்துட்டு செய்வாங்க அவங்களோட எண்ணெயை. ஸோ சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் இருந்து அவங்க சீட் வாங்கி மரச்செக்கில் வந்துட்டு ஆட்டி அவங்க வந்துட்டு ஆயிலை தயாரிப்பாங்க. திஸ் இஸ் அ ஹெல்த்தி வே டு டூ ஒரு ஆயிலை. ஸோ யஷ்வந்த் அவர்களே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சப்பரில் இருந்து அஞ்சப்பர் ஸ்டைலில் வந்து சிக்கன் சுக்கா நம்ம சமைச்சிருக்கோம் இல்லையா? அது வந்துட்டு நேச்சர் மாங்ஸில் ஆயிலில் வந்துட்டு நம்ம சமைச்சிருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேங்க் பண்ணுற ஒரு விதமாக அவங்க வந்து கோகனட் ஆயில் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இனிமேல் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, குக்கிங்க்கு வந்துட்டு கோகனட் ஆயில் தேவைப்பட்டதுன்னா இந்த கோகனட் ஆயிலை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணி சமைக்கலாம். பண்ணிடலாம். ஓகே, பண்ணிடலாமா? வெரி குட். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் டேஸ்டிங். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுனா, கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யை வந்து மேலே சேர்த்துக்கலாம். ஸோ இதோடைய சுவை இன்னும் கூடுதலாகும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள். சொல்கிறேன். அதுவும் அஞ்சு பேர் ஸ்டைலில் நீங்கள் வந்து சமைச்சிருக்கீங்க இல்லையா? கேட்டா ஸோ யஷ்வந்த் அவர்களே, பயங்கரமாக இருக்குது. அதான் அஞ்சப்பரில் வந்துட்டு நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா,
அதே மாதிரி தான், சிமிலர் டு தட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு நம்ம ஹோட்டலில் போயிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம், எங்கேயாவது சாப்பிடுவோம் ஆர்டர் பண்ணோன்னா. அதே மாதிரி அந்த டேஸ்ட் வந்து டெஃபினட்டாக வந்துட்டு இருக்குது. இதில் என்ன நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டெல்லாம் நாங்கள் வந்துட்டு வீட்லேயும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்துட்டு இந்த ஷோ மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக முடியும் போது நீங்கள் என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு இன்னொரு குரலை பார்ப்போம்னா, இணைத்துணை எப்படி இந்த குரல்லாம் எடுக்கிறீங்க? நைட்டு ஃபுல்லாக பார்ப்பீங்களா? இல்லை படிக்கிறதானே, கடையில் உட்காந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு குரலை போய் படிப்போம். வெரி குட். இணைத்துணை தென்போது விருந்தின் அதாவது இந்த விருந்தோம்பல், விருந்தினர்களை உபசரிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, விருந்தினர்கள் உதவி செய்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுலாம் வந்து செல்வம் அதிகமாக இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாது. நம்மளால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்யலாம். இந்த டைமில் வந்து நிறைய பேர் நிறைய உதவிகள் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்மளால் முடிந்ததை மற்றவங்களுக்கு செய்தோம் அப்படின்னா பெரிய விஷயம் தான் செய்யணும், நல்லா பெருசாக தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை, நம்மளால் முடிந்ததாக செய்யணும். ஸோ அதுதான் வந்து செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எஸ், இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க தான் நாங்கள் வந்துட்டு சொல்லிக்கிறோம், ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மனசு இருந்தாலே வந்துட்டு போதும். வெரி குட், சூப்பர். ஸோ அவ்வளவுதானா, புரிஞ்சிருச்சா? ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மக்களே, நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்றோம், நம்ம டீமுக்கு வந்துட்டு கொடுப்போமா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும், அதை ஆஃப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால வந்துட்டு இப்போ சாப்பிட போறாங்கன்னு அர்த்தம். டாடா, பை பை, see you. நேச்சர் மார்க்ஸ் மரச்சக்க ஆர்கானிக் எண்ணெய், அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி.